பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா சேக் அவர்களுடைய சிறப்புகள் பல இருந்தாலும் அவருடைய சில தீர்க்க தரிசனங்கள், தொலைநோக்கு பார்வைகள் அப்படிங்கிறது வந்து நம்மையெல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியது. அவர் அக்யூபங்க்சர் சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் அவர் கையாளும் நுட்பங்களாக இருந்தாலும் சரி, அவருக்கென்று ஒரு தனி பாணி இருக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அக்யூபங்க்சரை இதைவிட எளிமையாக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்தார். அதுதான் அவருடைய அந்த திறன்களிலெல்லாம் மிகவும் வெகுவாக என்னை கவர்ந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, அவரிடம் அக்யூபங்க்சர் பயின்ற பிறகு எந்த புத்தகத்தை படித்தாலும், உலகத்தில் போற்றுதலுக்குரிய எந்த ஒரு அக்யூபங்க்சர் சிகிச்சையாளரினுடைய அனுபவங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும், அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோடு பேராசிரியருடைய அந்த பாடத்திட்டத்தை, அந்த நுட்பத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும், மிக எளிமையாக அவருடைய வகுப்புகளிலேயே அதையெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்போம். உதாரணமாக ஒரு சில நோய்களுக்கு இந்த புள்ளிகள் சிறப்பான பலன் தரும் அப்படின்னு பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா சேக் அவர்கள் நமக்கு அவருடைய வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருப்பார். பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் இந்த புள்ளிகளை தான் அந்த நோய்க்கு சரியான புள்ளி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் பல சந்தர்ப்பங்களில் யோசிச்சிருக்கேன். எந்த ஒரு தியரிட்டிக்கல் பேஸும் இல்லாமல் ஒரு நோய்க்கு இந்த சிகிச்சை, இந்த புள்ளியில் சிகிச்சை வழங்கும்போது இது போன்ற பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துவக்க நிலை மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்திட்டத்தை விட சிறந்ததொரு வடிவமைப்பு இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய திண்ணமான எண்ணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா, அக்யூபங்க்சரில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஒரு எனர்ஜி ஹீலிங், குறிப்பாக பேராசிரியர் அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெய்கி அக்யூபங்க்சர்னு அவருடைய புத்தகத்தை எழுதியிருந்தார் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ ரெய்கியோ அல்லது பிராண சிகிச்சையோ ஏதோ ஒரு எனர்ஜி ஹீலிங் மெத்தடை வந்து அக்யூபங்க்சர் சிகிச்சையாளர் தெரிந்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி சென்றார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். காரணம், சில க்ரானிக் டிசார்டர்ஸ், சில மாதங்களாக எழுந்து நடக்க முடியாமல் இருந்த நோயாளிகளுக்கெல்லாம் கூட நாடி பார்த்து ஒரே ஒரு புள்ளியில் சிகிச்சையை வழங்கும்போது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். உடனே அவங்க வந்து எழுந்து நிற்பாங்க, நடப்பாங்க. கைகளை தூக்க முடியாமல் இருந்தவங்க, ஃப்ரோசன் ஷோல்டரில் இருந்தவங்க திடீர்னு ஒரே அந்த சில நிமிட சிகிச்சையிலேயே கைகளை உயர்த்துவாங்க. கழுத்தை திருப்ப முடியாமல் இருந்தவங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் மூமெண்ட்டில் இருக்கிற பல நோயாளிகளை வியத்தகு வகையில் அவர் சிகிச்சை வழங்கி குணமடைய செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படி டாக்டர் சாத்தியம், திடீர்னு இந்த மாதிரி ஒரு மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு இந்த நுட்பங்களை 6-point டெக்னிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடாகவும் வகுப்புலேயும் சொல்லி கொடுத்தார். ஆனாலும் இதை கையாள்வதற்கு நமக்கு ஒரு அடிப்படை தகுதி, திறன் தேவை. அதை வந்து நாம் ஏதேனும் ஒரு எனர்ஜி ஹீலிங் மூலமாகத்தான் பெற முடியும். ஸோ அதனால தான் காலப்போக்கில் நாங்கள் மேற்கொண்ட மருத்துவ ஆராய்ச்சிகளின் பலனாக அக்யூபங்க்சரை பிராண சிகிச்சையுடன் இணைத்து பிராணிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை டாக்டர் மகாப்ஸ் பிராணிக் அக்யூபங்க்சரில் அறிமுகம் செய்தோம். இது முழுக்க முழுக்க பேராசிரியர் இட்ட விதை அப்படின்னு தான் நான் சொன்னேன். காரணம், ஒரு 5 ஆண்டுகள் இடைவெளி இல்லாமல் அவரோடு பழகிய அந்த தொடர்பு, அவர் எங்களிடம் ஏற்படுத்திய ஆளுமை, எங்களுக்கு அளித்த உற்சாகம், ஒரு மருத்துவத்தை எப்படி செய்ய வேண்டும், ஒரு நோயாளியை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ எங்களுடைய நோக்கம் எல்லாமே
பேராசிரியருடைய பாணியில் அக்யூபஞ்சர் சிகிச்சையாளர்கள் சிகிச்சையை வழங்கணும். நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இதுதான் சிறந்த வழி அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முயற்சி செய்துகிட்ருக்கிறோம். அதற்காகவே பேராசிரியரை போற்றும் வண்ணம் நாம் சிறப்பாக கொண்டாடும் உலக மருந்தில்லா தினத்திலிருந்து செங்கற்பட்டு டாக்டர் வஹான்ஸ் பிராணிக் அக்யூபஞ்சர் மருத்துவ வளாகத்தில் அமைந்திருக்கும் பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா சேகு பயிலரங்கத்தில் இலவச அக்யூபஞ்சர் வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எவர் வேண்டுமானாலும் இதில் பங்கு பெற்று பயனடையலாம். பேராசிரியரின் பாணியில் அக்யூபஞ்சர் சிகிச்சை வழங்கி நோயற்ற ஆரோக்கிய உலகை படைக்கலாம். மீண்டும் ஒரு நலம் தரும் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.